बीजेम चर्च की तरफ से आप सबको स्वागत है। खुदावन तुम सभी को ब्लेस कर रहे हैं और सारे हमारे कलीसिया के सदस्य और सारे दर्शकों को खुदावन ब्लेस कर रहे हैं इस वचन के द्वारा। परमेश्वर तुम्हें बहुत आयत की आशीष करें। आए वचन की ओर जाएंगे। हालेलुया। बीजेम इंटरनेशनल सभी मूलमाग பார்க்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர்தாமே இந்த வசனங்களின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 1:31 பைலா கொரிந்தியர் பைலா அத்தியாயம் உஸ்மே 30வது வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பரந்து உசி கி ஓர் சே தும் மசீஹ் இயேசு மே ஹோ ஜோ பரமேஸ்வர் கி ஓர் சே ஹமாரே லிய ஞான டேரா அர்தர் தரம் ஆர் பவித்ரதா ஆர் சுட்காரா. ஹலெலூயா. இந்த இடத்துல தேவன் தேவனால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானமாயிருக்கிறார், நீதியாயிருக்கிறார், பரிசுத்தமாயிருக்கிறார், மீட்பாயிருக்கிறார். யா லிகாய் பரமேஸ்வர் கி ஓர் சே ஹமாரே லிய ஞான டேரா மத்லப் இயேசு மசீஹ் ஹமாரே லிய ஞான டேரா ஆர் தரம் பவித்ரதா ஆர் சுட்காரா. இயேசு கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார், அவருக்குள் இருக்கிற ஞானம் நீதி மீட்பு பரிசுத்தம் நமக்குள் இருக்கிறது. இயேசு மசி ஹமாரே அந்தர் நிவாஸ் கர்தா ஹை தோ இயேசு மசி கே அந்தர் க்யா க்யா டஹரா ஹை ஞான தரம் பவித்ரதா ஔர் சுட்காரா டஹரா ஹை. ஹலெலூயா. அப்போ நம்ம ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்க முடியாது, பாவிகளாக இருக்க முடியாது, நாம் விடுதலை இல்லாமல் இருக்க முடியாது. இஸ்கா மத்லப் ஹம் பினா ஜான் சே ஜீ நே சக்தே மத்லப் ஜான் யேசு ஹமாரா அந்தர் ஆல்ரெடி தியா ஹை ஆர் ஹம் பாவி பாபி கி ஜீவன் ஹம் வேதித் நே கர் சக்தே க்யோங்கி வோ உஸ்னே ஹமாரே அந்தர் பவித்ரதா கோ டல்வா தியா ஹை. ஸோ இஸ் வச்சன் கி த்வாரா பரமேஸ்வர் ஹம் சே யே ஜிகர் கர்னா சாதா ஹை. ஹலெலூயா. இதை தான் நாம் 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தூசரா கொரிந்தியர் 5வது அத்தியாயம் இஸ்கே பாரேமே சஃபாய் சே அவர் லிகா ஹை. தூசரா கொரிந்தியர் 5வது அத்தியாயம் 21வது வசனம் லிகா ஜோ பாப் சே அஜ்ஞான்ததா உசீ கோ உஸ்னே ஹமாரே லிய பாப் ட்ஹராயா கி ஹம் உஸ்மே ஹோகர் பரமேஸ்வர் கி தார்மிக்தா பன் ஜாய். ஹலெலூயா. பாவமில்லாத இயேசுவை நமக்காக பாவமாக்கினார். எதற்காக என்றால் நாம் நீதிமான்களாய் மாற அவருடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்ள. யா லிகாய் கே இயேசு மசீஹ் பாப் சே அஜ்ஞாத் தா உசீ கி உஸ்னே ஹமாரே லிய பாப் டஹராயா. க்யூ இயேசு மசீஹ் கோ பாப் டஹராயா கி ஹம் உஸ்மே ஹோகர் பரமேஸ்வர் கி தார்மிக்தா பன் ஜாய். மத்லப் இயேசு மசீஹ் இசிலே பாபி ஹுவா தாக்கி உஸ்கா தார்மிக்தா ஹமாரே அந்தர் பிராப்த் ஹோ ஜாய். ஹலெலூயா. இயேசுவுக்குள் இருந்த நீதி இப்போ எனக்குள் இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறது. இயேசு மசீஹ் கே அந்தர் ஜோ தார்மிக்தா ஹை வோ ஆப்கே அந்தர் ஹை ஔர் மேரி அந்தர் நிவாஸ் கர்தா ஹை. ஹலெலூயா. அப்போ நாம் நீதிமான்களா இருக்கிறோம். இஸ்கா மத்லப் ஹம் தார்மிக்தா ஹை. ஹலெலூயா. ஏசாயா 54:14 பார்க்கிறோம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14 லிகா தூத்தா கி துவாரா ஸ்தீர் ஹோகி தோ அந்தே சே பச்சேகி க்யோங்கி துஜே டர்னா நா படேகா ஆர் தூ பயபீத் ஹோனே சே பச்சேகி க்யோங்கி பய கா காரண் தேரே பாஸ் நா ஆயேகா. ஹலெலூயா. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். இயேசு நீதியாயிருக்கிறார், அவர் எனக்குள் வாழ்கிறார், நமக்குள் வாழ்கிறார். அந்த நீதியினால நாள்தோறும் ஸ்திரப்படப்பட நாம் பயமில்லாமல் வாழ முடியும். யா லிகாய் கி தூ தார்மிக்தா கே துவாரா ஸ்தீர் ஹோகியா. இஸ்கா மத்லப் இயேசு ஹமாரே தார்மிக்தா ஹை ஆர் உஸ் தார்மிக்தா கோ ஹம் பிரதிதின் ஹமாரே ஜீவன் மே ஆர் ஸ்தீர் ஹோதே ஜாய் ஆர் தீரே தீரே ஹம் ஸ்தீர் ஹோதே ஜாய் கே உஸ்கே தார்மிக்தா ஹமாரே அந்தர் தியா கயா ஹை. ஹலெலூயா. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய்னா தினந்தோறும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும், நான் நீதிமான், நான் நீதிமான். இந்த நீதியை நாம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டே இருக்க இருக்க பயம் நம்மை தொடாது, கொடுமை நம்மை தொடாது, திகில் நம்மை தொடாது. தோ தார்மிக்தா கே துவாரா ஸ்தீர் ஹோகா இஸ்கா மத்லப் ஹம் இஸ் தார்மிக்தா கோ ரோஜ் அப்னே ஜீவன் மே கபூல் கர்னா ஹை, அங்கீகார் கர்னா ஹை கி மே தார்மிக்தா ஹூ, மே தார்மிக்தா ஹூ, முஜே கோய் டர் நஹீ ஹை, முஜே கோய் பிமாரியா நஹீ சுவேகா. இஸ் தரஹ ஆப் அங்கீகார் ஔர் கபூல் கர்தே சமய் இயேசு கா தார்மிக்தா தும்ஹாரே அந்தர் ஸ்தீர் ஹோதே ஜாயேகா. ஹலெலூயா. இயேசு எனக்குள் நீதியாக இருக்கிறபடினால இந்த வசனத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 54:14 கொடுமைக்கு நீ தூரமாக இருப்பாய், அது உன்னை அணுகவே அணுகாது என்று பார்க்கிறோம்.
यहाँ लिखा है ऐसे 54:14 में लिखा, तो धार्मिकता के द्वारा स्थिर होगी तो अंधेर से बचेगी, मतलब इस दुनिया के हर अंधेर हमें नहीं छू सकता और खुदाबंद हमें बचाएगा। हालेलुया, भयम भयम இருக்காது, அந்த கொடுமையை குறித்த பயம் நமக்கு இருக்கவே இருக்காது, திகில் நம்முடைய மனதில் இருக்கவே இருக்காது, अंधेर हमारे अंदर नहीं रहेगा और डर कदापि हमारे अंदर नहीं रहेगा और भय हमारे अंदर कभी नहीं आ सकता है। அது நம்மை அணுகவே அணுகாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சொல்லிக்கா तेरे पास नहीं आएगा। हालेलुया, இந்த வசனத்துல ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் நம்மை நிரப்புகிறது। इस वचन में जीवन है, उस वचन की जीवन वो हमें भर रहा है। இந்த நாள்ல நாம் இதே அறிக்கை செய்ய வேண்டும், இயேசு எனக்குள் வாழ்கிறார், அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய மீட்பு, அவருடைய ஞானம் எனக்குள் இருக்கிறது। हम कबूल करना है, यीशु मसीह मेरे अंदर निवास कर रहा, यीशु की धार्मिकता, पवित्रता, छुटकारा मेरे अंदर निवास कर रहा है। ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை இந்த வசனத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக, தினந்தோறும் அறிக்கை செய்வோம் நான் நீதிமான், இந்த அறிக்கையினால நம்ம எந்த பலவீனமும் எந்த பயமும் எந்த கொடுமையும் தொடப்போவதில்லை। இஸ் வசனக்கு முதாபிக் ஆ பிரதிதின் கபூல் கரேன் கி மே தார்மிகதா ஹூ யேசு கி துவாரா, பவித்ரதா ஹூ யேசு கி துவாரா, மே ஞானி ஹூ யேசு கி துவாரா। सो इस तरह जब आप कबूल करते हो तो इस संसार की कोई बीमारियां, इस संसार की कोई विपत्तियां आपको कभी नहीं छुएगा, आपके पास कभी नहीं आएगा। कर्तन में आशीर्वदिपा राख, प्रभु आपको इस वचन के द्वारा आशीष करें। आमेन।